அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரைகள் வந்து பார்க்க போகிறோம். மன அழுத்தத்துக்கான முத்திரைகள் வந்து பார்க்கலாம். நம்ம நிறைய வந்து ஆசனங்கள்லாம் எல்லாமே பார்த்துருப்போம். இப்போ இதில் வந்து மன அழுத்தத்துக்கு முத்திரைகள் வந்து ஒரு மூணு முத்திரை முக்கியமான முத்திரை. மன அழுத்தத்துக்கே நிறைய முத்திரைகள் இருக்குது. அதில் குறிப்பிட்டு ஒரு மூணு முத்திரையை மட்டும் நம்ம இந்த பகுதியில் வந்து பார்க்கலாம். மன அழுத்தம் எதனால் வருது அப்படின்னு கொஞ்சம் ஒரு இது பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு முத்திரைக்கு போயிடலாம். எல்லாமே வந்து நம்ம மனசுக்குள்ளே தேக்கி வச்சுருக்கிறதுனால தான் வந்து இந்த பிரச்சனையே வருது. இதுதான் வந்து அடிப்படை காரணம். மன அழுத்தத்துக்கு வந்து வந்து அடிப்படை காரணம் வந்து எல்லா நோய்களுக்குமே வரத்துக்கு முக்கியமான விஷயமா இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி போக்கணும்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ஏன் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஏதாவது சமையலையோ சரி இல்லை வேறு இதுலையோ சரி வேணுங்கிறத வச்சுக்கிட்டு வேணாங்கிறத நம்ம குப்பையில் போடுறோம். அதே மாதிரி தான் நம்மளோட நினைவுகளையுமே வந்து தேவையில்லாத நினைவுகளை வந்து தூக்கி குப்பையில் போட்டுட்டு தேவை உள்ளது நல்லா வந்து உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வந்து நினைவுகளை வந்து மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மன அழுத்தம் எதுவுமே ஏற்படாது. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைலே நமக்கு எல்லாமே வந்து மாறிடுச்சு. இந்த அவசர உலகத்தில் எல்லாமே உடனே உடனே சரி, அதுவுமே மன அழுத்தம் தான். ஒர்க் டென்ஷன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் மன அழுத்தம். குடும்பத்தில் பிரச்சனை வருது, அதுவும் மன அழுத்தம். இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பார்த்தா அவங்களுக்கு எக்ஸாமில் படிக்கிறதுனால வந்து அவங்களுக்கு மன அழுத்தம். அது மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே வந்து மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு நோயை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அதை வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து இது பண்ணுறதுக்காக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஒரு மூணு முத்திரைகள் பார்த்துலாம். முதல்ல வந்து பார்க்க போகிறது வந்து பைரவி முத்ரா இல்லை பைரவ முத்ரான்னு சொல்லலாம். அதாவது வந்து ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாங்கிற மாதிரி இருக்குது. நம்ம உங்களுக்கு ஏற்கனவே நம்ம மற்ற பகுதியில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம், நம்மளோட இடது பகுதி வந்து ஃபுல்லாகவே வந்து பெண்களுக்கு உள்ளது, வலது பக்கம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஆண்களுக்குரியது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி கைகளுமே வந்து நம்ம அதை மாற்றி வைப்போம். பைரவ முத்ரா அப்படின்னா ஆண்கள் வந்து மேலே வந்து கை பிடிக்கணும், இடது கையை கீழே வச்சிடணும், வலது கையை வந்து மேலே வச்சிடணும். வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம உட்கார போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து மாதிரி விரிப்பில் உட்காந்துட்டு உங்களுக்கு எந்த ஆசனாவில் உட்கார வருதோ அந்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கலாம். ஒன்று வஜ்ராசனாவில் உட்காரலாம், இது வந்து சுக்காசனா இதில் உட்காரலாம், இல்லைனா அர்த்த பத்மாசனா இல்லைன்னா பத்மாசனா. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நாற்காலியில் உட்காந்தோம் நீங்கள் செய்யலாம். கீழே உட்கார முடியல, எனக்கு முட்டிலாம் வலிக்குது, முதுகு வலிக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நாற்காலியில் உட்காந்துக்கலாம். இல்லை ட்ராவலிங் பண்ணும் போது வந்து நீங்கள் பண்ணலாம், இல்லை முதுகு வந்து பின்னாடி சாய்ச்சிட்டும் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு வந்து விஷயங்கள்லாம் இருக்குது. நான் வந்து இப்போ பத்மாசனாவில் உட்காந்துக்கிறேன். பைரவ முத்ரானா இடது கையை கீழே வச்சுக்கோங்க, வலது கையை மேலே வச்சுக்கோங்க, முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுட்டு கண்கள் மூடிட்டு அப்படியே உட்காருங்க. இப்போ வந்து ஒரு சில வினாடிகள் மட்டும் இருக்கலாம். தளர்த்திக்கலாம். நீங்கள் பயிற்சி செய்யும் போது வந்து ரொம்ப நேரம் இருக்கணும். அட்லீஸ்ட் வந்து ஒரு மூணு நிமிடமாக தான் இருங்க. காலையில் மாலையில் அந்த மாதிரி வந்து நீங்கள் மூணு விதமாக நீங்கள் பண்ணிக்கலாம். இதுமாரி நிறைய நேரம் வந்து நீங்கள் பண்ணணும். முக்கியமாக வந்து ஒரு மூணு நிமிடத்துலேருந்து அஞ்சு நிமிடத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதை செஞ்சாயணும். இப்போ பைரவி முத்ரா பெண்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து வலது கையை கீழே வச்சுட்டு இடது கையை வந்து மேலே வைப்போம். வச்சுட்டு இங்கே இந்த இடத்துல இப்படி கீழே வைக்க போகிறோம். முதுகு தண்டு நல்லா நேராக இருக்கணும். இப்போ வந்து அப்படியே வந்து உட்காந்துக்கலாம் சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இது வந்து பைரவி முத்ரா, பைரவ முத்ரா, அப்படி இல்லைன்னா தியான முத்ரா. இப்போ நீங்கள் வந்து நம்மளோட புத்தா பார்த்துருப்பீங்க, கடவுள் புத்தா பார்த்துருப்பீங்க. அவர் வந்து கைகள் வந்து இப்படி மேலே தான் இப்படி வச்சுருப்பாங்க தியானம் செய்கிறதுக்கு வந்து. அது ரொம்பவே வந்து உகந்ததாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உட்காரும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் மனம் வந்து முழுமையாக வந்து அமைதியடையும். அமைதி ஆக ஆக உங்களுக்கு என்ன ஆகும், மனசில் இருக்க பிரச்சனைகள் எல்லாமே போகும். நீங்கள் உட்காரும் போது உங்களோட தாட்ஸ் நிறைய வந்துட்டே தான் இருக்கும். உங்களை திங்கிங் வந்து இப்போது இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்புறமேட்டு நிறைய வந்து எல்லாமே வந்து நினைவுகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதை வந்து நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்காக வந்து இந்த மாதிரி முத்திரையில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வரதான் செய்யும், நம்ம கொஞ்சம் அப்படியே தடுத்து தடுத்து நீங்கள் இதில் வந்து உட்காரத்துக்கு உங்கள் மூச்சை கவனிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது அடுத்தது பார்க்கலாம், சகஜ் சங்கமுத்திரி அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் ஒன்றும் இல்லை, இது வந்து ரெண்டு கைகளுமே வந்து இப்படி கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு இந்த ரெண்டு கட்ட வரல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இது இப்படி வந்து வைக்க போகிறோம். இப்படி பக்கத்து பக்கத்தில் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து இப்படி வைக்கிறேன். பக்கத்து பக்கத்தில் இப்படி வச்சுக்கோங்க. கைகள் எல்லாமே வந்து உள்ளங்கைகள் எல்லாமே சேர்ந்து இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே வந்து நம்மளை இங்கே மடியில் வந்து வைக்க போகிறோம். வச்சுட்டு இப்போ நேராக உட்காருங்க சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இதில் கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கட்டு வரலும் சேர்ந்து அப்படியே இருக்கணும், இந்த உள்ளங்கைகள் சேர்ந்து இருக்கணும்.
இப்போ வைக்கும் போது இப்படி விரித்து வைக்கக்கூடாது, இப்படி செய்யாமலே வச்சுக்கோங்க. இந்த விரல்களுமே வந்து லைட்டாக வந்து அப்படி அழுத்துற மாதிரி வந்து இப்படி வச்சுக்கோங்க. ரொம்ப அழுத்தவும் தேவையில்லை, லைட்டாகவும் வைக்க தேவையில்லை, இப்படி மெதுவாக அப்படியே வச்சுருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இது சகஜ் சங்கு முத்திரை வந்து சொல்கிறாங்க. ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். அதுக்கப்புறம் அடுத்த முத்திரை வந்து சின் முத்திரை. சின் முத்திரை எல்லாருக்குமே வந்து தெரியும், ஆள்காட்டி விரலையும் கட்ட விரலையும் இப்படி சேர்த்து வந்து இப்படி வைக்க போகிறோம். மற்ற மூணு விரல்கள் வந்து நீட்டி வைக்க போகிறோம். அதே மாதிரி ரெண்டு கைகளுமே வச்சுக்கலாம். இப்போ அப்படியே திருப்பிட்டு நம்ம மடி மேலே வந்து இப்படி வந்து வைக்க போகிறோம். முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க, கண்களை மூடிக்கோங்க. வெளியே இருக்கலாம் சில வினாடிகள், தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். மன அழுத்தத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட தியானத்துக்குமே வந்து அழுத்தம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தியானம் பண்ணும் போது இந்த பைரவி பைரவ முத்திரை வச்சுக்கலாம். அது இல்லாமல் நம்ம சின் முத்திரையுமே வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சீக்வன்ஸ் அப்படியே பண்ணுவோம். இப்போ வந்து லூசனிங் எக்ஸசைஸ், அதாவது தலைவர் பயிற்சிகள் செய்வோம். அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம், ஆசனங்கள், பிரணாயமா, முத்ரா அந்த மாதிரி செய்வோம். அதுக்கப்புறமேட்டு லாஸ்டில் வந்து பண்ணக்கூடியது வந்து தியானம் பயிற்சி. அப்படியே படிப்படியாக எல்லாமே செஞ்சுட்டே வரும். இந்த தியானத்துக்கு வந்து இந்த முத்திரைகளும் வந்து உங்களுக்கு நல்லா உபயோகமாகவே இருக்கும். இதை வந்து நீங்கள் நல்லா செஞ்சு பாருங்கள். ஆனால் முத்திரைகள் எப்பயுமே வந்து சில வினாடிகள் இருக்கக்கூடாது. இப்போ இந்த பகுதிங்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் நிறைய நிமிஷம் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பலன்கள் வந்து ஜாஸ்தி. இது எல்லாருமே பண்ணலாம், பெரியவங்க சிறியவர்கள் எல்லாமே பண்ணலாம். வயதானவங்கள் வந்து நீங்கள் வந்து பெட்டில் உட்காந்துக்கிட்டோ நாற்காலி உட்காந்துட்டோ எப்படி வேணாலும் நீங்கள் செய்யலாம். இதை வந்து இந்த முத்திரைகள் எல்லாமே வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.